வணக்கம் தாய் நாடு. வணக்கம் தாய்லாந்து நிகழ்ச்சியில் இன்று தினம் சந்திக்கிறோம். பின்னர் வரக்கூடிய அந்த பேரணி என்பது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நடை என்பது மூன்று இடங்களில் நடக்கிறது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அதே போல பிரித்தானியா, இந்த மூன்று பகுதிகளிலே வந்து தமிழ் பாரா ஒலிம்பிக் போட்டிகள். அண்மை காலமாக நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அதிகமாக நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய விடயம் அதுவாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இப்பொழுது அந்த நடை யாழ்ப்பாணம் பேருந்து திரைப்படத்தில் இருந்து ஆரம்பமாக இந்த வீதி வழியை பயணித்து செல்லப் போகிறது. இந்த அவர்களுக்காக அல்லது மாற்றுத்திறனாளிகள் அல்லது சக்கர நாட்காலிகளை மட்டும் நம்பி வாழக்கூடிய அவர்களுடைய நம்பிக்கை என்பது அபரிவிதமாக இருக்கிறது. தனியே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்காமல் வீதிக்கு வர வேண்டும். அது மட்டுமல்ல, இருக்கக்கூடிய திறமைகளுக்கான களங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே வந்துதான் இந்த தமிழ் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஆண்டாக இந்த முறை நடைபெறுகிறது. இதற்காக தேவைப்படக்கூடிய மிக பெருமளவான நிதி மூலம் என்பது அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு தான் பிரித்தானியாவில் இந்த நடை நடக்கிறது. சமாந்தரமாக யாழ்ப்பாணத்தில் மட்டக்களப்பில் நடக்கிறது. பின்னர் வரக்கூடிய அந்த நடையினுடைய காட்சிகளை பார்க்கலாம். இந்த மண்ணை எல்லாம் கட்டியாண்டவர்கள், மண்ணில் மிகப்பெரிய தடங்களை பதித்திருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு வந்து சக்கர நாட்காலிகளுக்குள் முடங்கி போயிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வாழ்க்கையில் முடங்கி போய்விடக்கூடாது, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் எங்களிடத்தில் எல்லோடத்திலையுமே ஏற்பட வேண்டும். அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான ஒரு தெளிவான விழிப்புணர்வு என்பது இந்த சமூகத்தினுடைய மத்தியில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கிற காரணத்துக்காகத்தான் இந்த நடைப்பயணம் என்பது இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, இரண்டு இடங்களிலே வந்து இதற்கான விளையாட்டுப் போட்டிகள் வருகிற மாதம் அளவிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது தான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு தேவைகள் இருக்கிறது, அழுத்தங்கள் இருக்கிறது, அதை மட்டுமல்ல அழுத்த புண்கள் என்று சொல்லி பல்வேறு விதமான பிரச்சனைகளோடு வாழக்கூடிய இவர்களுடைய வாழ்க்கை என்பது மீள உருவாக்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லோருமே வந்து குறியாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் யாழ்ப்பாணத்திலே இந்த நடைப்பயணம் என்பது இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இப்போது எங்களோட சஜீவன் இருக்கிறார், வெளிவடக்கு மீள் குடியேற்ற குழுவினுடைய தலைவர். அது மட்டுமல்ல, பல்வேறு விதமான சமூக அமைப்புகளிலே ஈடுபாடுகளோடு இந்த மண் சார்ந்து போருக்கு பின்னான மக்களுடைய மீளெழுச்சியிலே அதிகமாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். இன்றைக்கு இந்த நடையிலே பங்கு பெற்றக்கூடிய ஒரு பேர், என்ன நோக்கத்தோடு அல்லது எப்படியான எதிர்பார்ப்போடு பங்கு பெற்றுக்கான்னு கேட்கலாம். வணக்கம் சஜீவன்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்போடு வந்தீர்கள்? வணக்கம். உண்மையிலே எங்களுடைய இந்த மண்ணிலே பிறந்த பல இளைஞர்கள் இன்று இந்த போர் காரணமாக அங்கவீனமாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான போர் நடவடிக்கையில் எங்களுடைய விடுதலைக்காக போராடிய பல பேர் அங்கவீனமுற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கான மறுவாழ்வுக்காக யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்பு 2009 பல வேலைத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், தொடர்ச்சியாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நடைபயணம் நடைபெற்றிருக்கின்றது. இதில் என்னாலான பங்களிப்பை செய்திருக்கின்றேன். உண்மையிலே நான் முழுமையாக இந்த மண்ணில் இந்த அங்கவீனமுற்றவர்களுக்காக தொடர்ச்சியாக எங்களை அர்ப்பணித்து புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் இந்த பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் இந்த அரசாங்கம் வந்து, ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்து அவர்களை கைவிடப்பட்ட நிலையில் உண்மையிலே அந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தில் காயமுற்றவர்கள் அங்கவீனமுற்றவர்களுக்காக கொடுப்பனவுகள் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை எங்களுடைய மக்களை புறந்தள்ளி நாங்கள் உண்மையிலேயே அந்த புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் தான் இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நடைப்பயணம், அதுவும் வந்து இவர்களுக்கான ஒரு தமிழ் பேரா ஒலிம்பிக் போட்டிகள், இந்த இரண்டும் வந்து இந்த மண்ணில் நடக்கிறது, எப்படி இதை பார்க்கிறீர்கள்? உண்மையில் இது அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சந்தோஷங்கள், அவர்களுடைய ஒரு மறுவாழ்வுக்கு தேவையான விடயமாக தான் நாங்கள் இதை கருதுகின்றோம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு பெறவும் நடைபெறவனும் அதுக்கான எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். உண்மையிலே அவர்கள் பல இந்த சமூகத்தாலும் அதே நேரம் தங்களுடைய அந்த அங்கவீனத்தாலும் மிகவும் மனமுடைந்த நிலையில் இருக்கின்றனர். அவர்கள் ஒரு மாற்று எங்களை போன்ற ஒரு சகோதரர்களாக எங்களை போன்று அவர்களும் இந்த மண்ணில் நடமாடுவதற்கு இப்படியான விளையாட்டுகள் பெரும் உதவியாக அவர்களுக்கு இருக்கின்றனர். அது சஜீவன் அவர்கள் இருக்கிறார். இது ஐபிசி தமிழனுடைய பங்களிப்போடு மூன்றாவது வருடமாக இந்த வருடம் நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ் பேரா ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறுகிறது. அதற்குரிய முன்னேற்பாடாகத்தான் இன்றைக்கு வந்து இந்த நடைப்பயணம் என்பது மூன்று இடங்களில் நடக்கிறது. ஒரு இடம் கிடையாது, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அதே போல பிரித்தானியா. இந்த பயணம் என்பது நீளப்போகிறது. இன்னும் பல பேரோடு இங்கே இருக்கக்கூடிய எண்ணலைகள் சம்பந்தமாக பேசலாம். அருட்தந்தை கிறிஸ்டி ஜோன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். இந்த அருட்தந்தையர்களும் வந்து அதிகளவாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய விடயங்களிலே வந்து எல்லாவிட்டால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இடம்பெறக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டிகளுடைய நடையிலே வந்து தங்களுடைய பங்குகளை செலுத்தக்கூடியவர். ஒரு அருட்தந்தையாக சமயத்தினுடைய ஒரு சமயத்தினுடைய ஒரு முக்கியமான ஒருவராகவர் இந்த நடை எப்படி பார்க்கிறீர்கள் அருட்தந்தைவர்களே? இந்த ஒரு நாள் நடைப்பயணமானது சமூகத்தின் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பாடு தான் என்னிடம் அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், காலத்தின் சூழ்நிலையால் இவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டார்கள். மாற்றப்பட்ட அந்த நிலையிலே இவர்களுடைய அடையாளம் என்பது புலைக்கப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே ஏந்தி வந்த அந்த பதாதைகளில் ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது. என்னிடம் இழப்பதற்கு இனி ஒன்றுமில்லை, ஆனால் என்னுடைய அடையாளத்தை நான் தேடுகிறேன் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சமூகம் அந்த அடையாளத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய தொலைந்த அடையாளத்தை நாங்கள் வெளியிலிருந்து தேடுவதை விட எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்காக தங்களை இழந்தவர்களுக்கு நாங்கள் அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அவர்களே ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொல்லி நாங்கள் இரண்டாவது தரமாகவோ இல்லாட்டி எங்களுடைய சாதாரண வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து அவர்களை பார்க்காமல் அவர்களை உள்வாங்கி கொண்டு ஒன்றிணைந்தவர்களாக எங்களில் ஒருவர்களாக அவர்களை பார்க்க வேண்டும். இதற்கு இந்த நடைபாதை பயணமானது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தும் என்பதுதான் என்னுடைய எண்ணப்பாடாக இருக்கின்றது. ஒரு அருட்தந்தையாக சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பதவியாக கூட அதை பார்க்கலாம். இன்றைக்கு வந்து இவர்கள் இந்த சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், எப்படியாக இவருடைய வாழ்க்கை முறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பார்வையிலே? இன்றைக்கு நாங்கள் வன்னி மாற்றுத்திறனாளிகள் அமையம், அதாவது வரோடு என்ற ஒரு அமையத்தை நடத்தி வருகின்றோம். அந்த வரோடு என்ற அமையத்திலே பார்த்த முறை சொன்னால், 4688 மாற்றுத்திறனாளிகளை உள்ள வாங்கியவர்களாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இவர்களோடு பயணிக்கின்ற பொழுது நாங்கள் பல பிரச்சனைகளை இவர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கியமான பிரச்சனை இவர்களுக்குரிய தேவையான மருத்துவ பிரச்சனை. சரியான மருத்துவங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதா இல்லாட்டி இவர்களை சென்று அடைகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இந்த மாற்றுத்திறனாளிகளாக மாற்றப்பட்டவர்கள் பெரும்பாலும் குடும்பத் தலைவர்களாக இருக்கின்றார்கள். இவர் குடும்பத் தலைவராக இருக்கிற இவர்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதார தேவைகள், பொருளாதார சூழ்நிலை எப்படி சரியாக பராமரிக்கப்படுகின்றது, அதை எப்படி அதை அடைந்து கொள்கின்றார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது.
பல நிறுவனங்களும் சரி நாங்களும் சரி இவர்களுடைய தனி வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு பல முயற்சிகளை எடுத்து பல மூலதனங்களை எடுத்து பல வேலை திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்து நடைமுறைப்படுத்தினாலும் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த விளைபொருட்களை இல்லாட்டி அதன் மூலமாக வரக்கூடிய அந்த படைப்புகளை அவர்கள் சந்தைப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இவ்வாறு பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்திய சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்துக்கு சரியான பொருளாதாரம் இல்லாட்டி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று சொல்லி ஆகவே இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறதுனாலே குடும்பத்துடைய பல்வேறு கட்ட நிலைகள் முன்னோக்கி எடுத்து செல்வது என்பது மிகவும் ஒரு இயலாத ஒரு நிலை காணப்படுகின்றது. உதாரணத்தை சொன்ன மட்டும் சொன்னால் அவர்களுடைய குடும்ப தேவைகள், அவர்களுடைய நாளாந்த உணவு, அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, அந்த பிள்ளைகள் சார்ந்த தேவைகள், இவை அனைத்தையும் அவர்கள் சந்திப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது அருட்தந்தை அவர்கள் ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியவர். அவருடைய பார்வையிலே வந்து மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் சம்பந்தமாகத்தான் அவர் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொண்டு இன்னும் பலரோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசலாம், இணைந்திருப்போம். ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் வந்து இந்த நடைப்பயணத்தில் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். உலகத் தமிழருக்கு ஒரு உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இப்படியான பணிகளை தான் நம்ம நிலத்திற்கும் புலத்திற்குமாக ஆற்றிக் கொண்டிருக்கிறது. மோகன் அவர்கள், இன்றைய தினம் இந்த நடையில் பங்கு கொண்டிருக்கிறீர்கள், என்ன எதிர்பார்ப்போடு வந்தீர்கள்? உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கின்றது. நான் கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் வரும்போதும் என்னாலான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஒரு மிக மீண்ட ஒரு கவலை உண்டு. வெளிநாட்டு மக்களை நோக்கி தான் இந்த என்னுடைய கேள்வியை விடுகின்றேன். என்றால் ஒவ்வொரு வருடமும் இப்பொழுது பிரச்சனை இல்லைன்றதுக்காக ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லா மக்களும் இங்கே வருகின்றார்கள். தயவு செய்து வருகின்றவர்கள் இங்கே வந்து பார்த்து ஒரு ஆக்கப்பூர்வமான விடயத்தை தயவு செய்தீர்கள். ஒரு வெளிநாட்டிலே உள்ள குடும்பங்கள் தயவு செய்து ஒரு குடும்பத்தை ஒவ்வொரு முறை வரும்போது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை தயவு செய்து செய்யுங்கள். தயவு செய்து நீங்கள் கொடுக்கின்ற 5,000, 10,000 அது வந்து உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து வாக்கைகள் 5,000, 10,000 ஒரு மனதியான செலவுக்கே காணாது. தயவு செய்து இப்படியான காசுகளை சேகரித்து ஏதாவது ஒரு தொழில் ரீதியாக கொடுங்க. நீங்கள்டைய கோயிலுக்கு போகின்றீர்கள் அல்லது வேறு இதுகளுக்கு போகின்றீர்கள் இதாக செலவழிங்கள். தயவு செய்து நீங்கள் வந்து பார்த்து உங்களுடைய பிள்ளைகளாக இவர்களை நினைத்து ஏதாவது ஒரு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்யுங்கள். இவர்கள் இங்கே வந்து கற்றுகின்றதெல்லாம் இங்கே உள்ள மக்களை நம்பி அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் இங்கே இந்த போராட்டம் நடத்தியது இங்கே உள்ள மக்களை நம்பி அல்ல. தயவு செய்து போராட்டம் கிடையாது, நடை என்பது ஆக்கப்பூர்வமான பணிகள் ஆற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். என்ன விதமான ஆக்கப்பூர்வமான பணிகள்? நிச்சயமாக இதில் ஒரு பேசுகிறதா அவருடைய பிள்ளைகளுக்கான கல்வி, அவர்களுக்கான தொழில். தயவு செய்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்பை உருவாக்குங்கள். வெளிநாட்டிலே நீண்ட காலமே இருக்கின்ற மக்கள் உங்களுக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகள் வெளிநாடுகளிலே எப்படியான தொழில்களை செய்கிறார்கள். தயவு செய்து அங்கே உள்ள பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், பெரிய தொழில் அதிபர்கள் நீங்கள் இங்கே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்குங்கள். நீங்கள் அப்படி உருவாக்கியவர்களாக இருந்தால் இவர்கள் கோயில் வழியாகவும் இல்லாட்டி தெரு வழியாக வந்து பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து உங்களுக்கு பண எல்லா வசதியின் ஆற்றலும் இருக்கின்ற தயவு செய்து இந்த மக்கள் இந்த நடவயணத்தை செய்தது, அதாவது உதாரணத்துக்கு இந்த ஐபிசி இந்த நடவயணத்தை உருவாக்கியது வெளிநாட்டு மக்களை நோக்கித்தான். தயவு செய்து வெளிநாட்டு மக்கள் நீங்கள் இணைப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கான இதை செய்யலாம். இன்றைக்கு பாருங்கள், 2009 பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 வருடங்கள் முடிந்து விட்டது. நாங்கள் என்ன செய்கின்றோம்? வெளிநாட்டு மக்கள் என்ன செய்கின்றோம்? தயவு செய்து உங்களை கையெழுத்து கேட்கின்றேன். இந்த மக்களுடன் நான் நேற்று முழுக்க திரிந்தேன், பவுனியாக திரிந்தேன், கிள்ளோஞ்சியில் திரிந்தேன், ஆனூரில் திரிந்தேன், பழையில் திரிந்தேன். தயவு செய்து வெளிநாட்டு மக்களே நீங்கள் பாருங்கள், உயிருள்ள பணியை செய்யுங்கள். நன்றி. மோகன் அவர்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இந்த மண்ணுக்காக வந்து இந்த இப்படியான பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அதிகமாக முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ் பெரா ஒலிம்பிக்கிலே வந்து தனி அவர்கள் மட்டும் பங்கு பெற்றுவது கிடையாது. ஒவ்வொரு விதமாக செவிப்புலன் இழந்தவர்கள் இருக்கிறார்கள், விழிப்புலன் இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறன் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய எங்களுடையவர்களுக்கான நடைகளை, அவர்களுடனான பயணங்களை சேரக்கூடியவர், அவருடைய ஆற்றாமை என்பது அவருடைய எதிர்பார்ப்பு என்பது உண்மையில் நியாயமாகத்தான் இருக்கிறது. நிலத்தில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கான தேவை என்பது புலத்தில் இருந்து வர வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறது
கருத்துக்களுக்கிடமில்லை. அப்படியான ஒரு விண்ணப்பத்தை இந்த மண்ணிலிருந்து நேரடி சாட்சியாக உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய உறவுகளே, இப்படியானவர்களுடைய வாழ்வினுடைய மீளெழுச்சிக்காக உங்களுடைய பங்குகளையும் வழங்குமாறுதான் உலகத்தமிழர்கோர் உறவு பாலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் தாழ்மையாக உங்கள் எல்லோரிடத்திலுமே வேண்டுகோள் விடுக்கிறது.
மர்மக்குழலே அதிகமாக நீங்கள் பார்த்திடக்கூடியவர். ஆனால் இன்றைக்கு வந்து மர்மக்குழல் முடிந்ததுக்கு பிற்பாடு ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான ஒருவராகத்தான் பார்க்கலாம், அது சமூகம் சார்ந்த ஒருவராக பார்க்கலாம். என்ன நோக்கத்துக்காக இந்த நடைப்பயணத்தில் இணைந்து கொண்டீர்கள்? உண்மையிலே இது முக்கியமான ஒரு நடைப்பயணம். இது மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த நடைப்பயணத்திலே நான் பங்கு பெற்றோம் விரும்பியிருந்தேன். ஐபிசியினுடைய ஒரு அங்கத்தவராக நான் இப்போது இருப்பதால் ஐபிசியும் இந்த நிகழ்விலே சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதால் நான் இதிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திலே நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு எங்களாலான இயன்ற உதவிகளை நாங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். அதிலே ஒரு பங்களிப்பாகத்தான் அவர்களோடு இணைந்து இந்த நடைப்பயணத்திலே நானும் ஒருவராக வர வேண்டும் என்பதற்காக நான் இந்த இதில் வந்திருந்தேன். அவர் சமூகத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கடந்து செல்லக்கூடியவர் என்ற அடிப்படையில் இன்றைய சமூகத்தில் இப்படியான மாற்றுத்திறனாளிகள் எந்த விதமான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள்? உண்மையில் அவர் வேலையில்லா பிரச்சனை நிறைய இருக்கிறது. மற்ற அவர்களை வீட்டில் அவர்களை கவனிப்பதற்கு சில இடங்களில் ஆட்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். நிறைய ஒவ்வொரு கிராமத்திலேயுமே நிறைய மாற்றுத்திறனாளிகள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நாங்கள் வீதியிலே போகும் பொழுது வரும் பொழுது நாங்கள் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். என்னுடைய கிராமத்தில் கூட ஒருவர் நான் பார்த்தேன், அவர் ரோட்டில் ஒரு அவருடைய வீல் சேரில் அவர் சகனக்காலில் போய்த்தான் அவர் ஆட்டுக்கு பிள்ளையோடு சேனை மற்ற ரோட்டில் இருக்கிற போதில்களை பொறுக்கி கொண்டு விற்று அப்படி தான் அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய வீட்டை கூட போயிருக்கேன், அவர் மிகவும் கஷ்டமான நிலையில்தான் அவருடைய வீடும் இருக்கிறது. ஆகவே அப்படித்தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் நிறைய துன்பங்களையும் கஷ்டத்தையும் வேலையில்லா பிரச்சனையும் நோக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது இதராஜ் அவர்கள் ஒரு ஐபிசி குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தவனாக இருக்கக்கூடியவர். அவருடைய பார்வையில் இந்த நடை எப்படி இருக்கிறது, மாற்றுத்திறனாளிகளுடைய பயணம் என்பது எப்படி இருக்கிறது, இவைகள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் இங்கிருந்து பேசப்போகும். தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு நடை மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நிறைவேறி இருக்கின்றது. அந்த வகையில் வடமாகாண மாற்றுத்திறனாளிகள் சங்கமிக்கின்ற ஒரு நிகழ்வாகவும், அதாவது சாதனைகளை களமாக கொண்ட ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. உலகத்திலே வாழுகின்ற ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் உலகப்பிறப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே மாற்றுத்திறனாளிகள் என்கின்ற ஒரு அமைப்பும் அல்லது ஒரு கட்டமைப்பும் இன்று உலகளாவிய ரீதியில் வளர்ச்சியடைந்து வருகின்றதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் மறுக்கப்பட வேண்டியவர்களோ ஒதுக்கப்பட வேண்டியவர்களோ அன்றி அவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகள் வெளிக்கொணரப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை எமது ஈழ தமிழ் சமுதாயத்துக்கு இருக்கின்றது. இது உலகப்பரப்பில் ஆளுகின்ற அனைத்து மக்களிடமும் இருக்கின்ற இந்த திறமையை வெளிக்கொண்டர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக இப்பொழுது இலங்கையிலே யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற தமிழ் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ஒரு விளையாட்டுப் போட்டியினை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த விளையாட்டுப் போட்டியானது யாழ்ப்பாணத்திலே மிக பிரபலமாக நடைபெறுகிறது. இதற்கு உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மக்களும் பங்களிப்பு வழங்க வேண்டும். இவர்களை பல இவர்களுக்கு பிரதானமான பிரச்சனை மொழி, அதாவது சூழலில் நடைபெறுவதை தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ எங்கே எத்தனை விஷயங்கள் நடைபெறுகின்றது இவரை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடைபெறுகின்றதே தெரியாது. ஒரு வித்தியாசமான என்னை பொறுத்த மட்டிலே இவர்களுடைய இந்த புலன் குறைபாடு வெளியிலே தோற்றம் இல்லாத ஒரு புலன் குறைபாடு. ஆனால் புலன் குறைபாடுகளுக்குள்ளேயே மிகவும் பாரதூரமான பாதிக்கத்தக்க வரங்கத்தக்க ஒரு குறைபாடு இவருடைய குறைபாடு தான். அதாவது ஒரு விழிப்புணர்ந்த பிள்ளையானால் வெளியே பார்த்து சொல்வீர்கள், இறங்குவீர்கள். அதே மாதிரி உடல் குறைபாட்ட பிள்ளைகளை பார்த்து இறங்குவீர்கள். ஆனால் இவர்களை பற்றி யாருமே இறங்குவதில்லை. ஏனால் இவருடைய வெளித்தோட்டத்தை கொண்டு இவர்களை நாங்கள் இனங்காண முடியாது. அந்த வகையில் கனடாவில் இருக்கின்ற ஈழ மக்களாகிய எங்களிலிருந்து ஒரு பிரதிநிதியாக நான் இங்கே இந்த இன்று நடைபெற்ற இந்த நடைபவனியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். கனடாவில் வாழுகின்ற ஈழத்தமிழ் ஊடகவியலாளர்கள் சார்பாக கூட நான் கலந்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நடைபெற்றிருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளினுடைய இந்த நடைபவனி மூலமாக நடைபெறப் போகின்ற விளையாட்டுப் போட்டி மிக சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு உலகத்தமிழ் வாழுகின்ற மக்களும் கனடிய வாழ் ஈழத்தமிழ் புலம்பெயர் மக்களும் அவர்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். அவர்களுடைய இந்த விளையாட்டுப் போட்டிக்கு தேவையான நிதி பங்களிப்பு வழங்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டர வேண்டும். அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு உலகத்தமிழ் மக்களாகிய நாமும் கனடிய மக்களாகிய நாங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்து இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருக்கின்ற அமைப்பாளர்களுக்கும் இந்த ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஐபிசி தமிழ் நிறுவனத்தினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன்.
அந்த வகையில் தமிழ் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பேசு பொருளாக கொன்ற வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் ஒரு சமூக கூட்டம் அவர்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் என்ற நோக்கோடு நாம் அடியெடுத்திருக்கின்ற இந்த மூன்றாவது வருட பயணம் மிகவும் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் முன்னேற்பாடு நிகழ்வான ஒருநடை மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் வடமாகாண நிறுவனங்கள் மற்றும் பங்கு பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வாக இன்றைய தினம் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நிறைவு பெற்றிருக்கின்றது. அதனேட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். எதிர்பெறுகின்ற 4-5 தேதியிலே ஜால்துறையப்பா விளையாட்டரங்களில் நடைபெறுகின்ற மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டுப் போட்டியானது மிகவும் சிறப்பான முறையில் நடாத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். அத்தோடு மாற்றுத்திறனாளிகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கோடு நடாத்தப்படுகின்ற ஒரு மாலை மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை நிகழ்ச்சியானது வருகின்ற 5-ம் தேதி முத்தவழி விளையாட்டரங்கிலே நடைபெற இருக்கின்றது. உண்மையிலேயே மாற்றுத்திறனாளிகள் திறமைகள் வெளிக்கொண்ட வேண்டுமென்று நோக்கோடு நடத்தப்படுகின்ற இந்த இசை நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பான முறையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் சமூகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனியாக தங்களுக்கு இந்த உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இவர்களை எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனை சைக மொழி, அதாவது இவர்களுடைய பிறந்த நாளிலிருந்து இன்று வரை இவர்களுக்கு ஒரு மொழி இருக்கின்றது, அதுதான் சைக மொழி. சைக மொழி தான் இவர்களுடைய தாய்மொழி. அதாவது இவர்களுடைய இந்த தாய்மொழியானது தமிழே தான் பேசப்பட்டவர்கள். தமிழ் சைக மொழி ஒன்று இருக்கின்றது. ஆனால் அண்மையிலே நஃபீல் பாடசாலையிலே இந்த சிங்கள சைக மொழி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றது. அங்கே போவதோ பேசுவதோ அங்கே உள்ளவர்களோடு கலந்து கொள்வதோ மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு எதிர்நோக்குகின்ற இங்கேயும் கூறுகின்ற ஒரு பிரதானமானது தங்களுடைய தமிழ் சைக மொழியே இந்த இங்கே நிலநாட்டு வடக்கிலும் கிழக்கிலும் இந்த மொழியே நிலநாட்டப்படுவதும் அதற்காக அரசாங்கமும் மற்ற ஏனைய திணைக்களங்களும் சமூக சேவை பகுதியும் தங்களால் ஆணவற்றை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கிழமையும் இதற்கான ஒரு வேண்டுகோளை கல்வி அமைச்சுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இடத்திலே எங்களுடைய அன்பு சொந்தங்கள், அன்பு உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் இந்த இடத்துல அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான களம், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக குரல் கொடுக்க நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான அனைத்து விடயங்களும் வழிநோக்கி கொண்டு செல்லப்படும். அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பேசு பொருளாக நிச்சயமாக எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் என்ற நோக்கோடு நாம் அடியெடுத்திருக்கின்ற இந்த பயணம் மிகவும் சிறப்பான முறையில் அமைய அனைவரது அன்போடு அனைவரது ஆதரவையும் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த மட்டிலே இதில் பங்கு பெற்ற கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனால் நான் இவர்களுக்கு இதன் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்திய பின் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்திய பின் பெருந்தொகையாக கிட்டத்தட்ட இன்றைக்கு 100 பேர் வடமாட்சி பகுதியிலிருந்தும் ஏனைய பகுதியிலிருந்து 50 பேருமாக 180 பேர் இந்த நிகழ்ச்சியில் மிகவும் உற்சாகத்துடன் பங்கு கொள்கின்றார்கள். அவர்களுக்கு இது இப்போ இன்றைக்கும் பெரிய வித்தியாசமான உலகத்தை காண்கிறார்கள், ஒரு விடுதலையை பெறுகின்றார்கள். மனதிலே ஒரு விடுதலை கிடைக்கின்றது அவர்களுக்கு. தங்களைப் போல இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்பதை கண்ணாலே காணுகின்றார்கள். அவர் கண்ணால் தான் கேட்கணும், காதால் கேட்க முடியாது, கண்ணாலேயே கேட்கின்றார்கள். ஆகவே இந்த இன்றைய நிகழ்ச்சியும் நிச்சயமாக இவர்களுக்கு விடுதலை அளிக்கும், ஒரு விடுதலை கொடுக்கும் என்பது எங்களுடைய உறுதி. நாங்கள் இதை தொடர்ந்து இந்த ஸ்தாபனங்களை நமக்கு உதவ வேண்டும் என்று மிகவும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கின்றோம். உதாரணம் விசேஷமாக இவர்கள் வடமராட்சியில் ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்காக பெரும் பாடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு கட்டிடம் இல்லை, ஒரு சிறிய ஒரு சகர கொட்டலை அமைத்து அங்கே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்காக 30 மில்லியன் ஒரு திட்டத்தை அரசு அதிபருக்கு கொடுத்தோம். அது அரசு அதிபரிலிருந்து மாகாண சபைக்கும் மாகாண சபையிலிருந்து அரசு அதிபருக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது தவிர எந்த விதமான சாதகமான பதிலும் திட்டவில்லை. அது ஒரு கட்டிடம் ஒன்று அமைப்பது இவருடைய பிரதான உடனடியான தேவையாகும். இதற்காக சகரது உதவிகளை நாடி நிற்கின்றோம். யார் யாரால் இதற்கான உதவியை செய்ய முடியுமோ அதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாள் நிகழ்வில் ஒரு மாற்றுத்திறனாளியாக தேடுகின்றோம், தவிக்கின்றோம், காத்திருக்கின்றோம். ஒரு மாற்றுத்திறனாளியாக எமது சக்கர நாற்காலிகளை உள்ளே அழைக்கும் கட்டடங்களை தேடுகின்றோம். எமக்கான அணுகும் வசதி கொண்ட மனசல கூடங்களை தேடுகின்றோம். எமக்கான அணுகும் வசதி கொண்ட கட்டடங்களை ஒன்றாக தேடுகின்றோம். தெருவோரமாக நிற்க வேண்டியிருக்கின்றது.
அவசரமாக ஒரு அணுகும் வசதி கொண்ட மலசல கூடத்தை தேடுகின்றோம். அழுத்த புண்ணும் மனப்புண்ணும் அழுத்தம் போதும். வலி நிவாரணி வாங்க போக பணத்துக்காக தவிக்கின்றோம். கூடவே இருக்கும் உறவுகள் அழுத்த புண்ணால் அழந்தி அழுந்தி இறந்து போக சூன்யமான இருளுக்குள் இருந்து தவிக்கின்றோம். நிலைமைகள் மாற வேண்டும் என காத்திருக்கின்றோம். இருந்தும் வாழ வேண்டுமே என தவிக்கின்றோம். தேடுகின்றோம், தவிக்கின்றோம், காத்திருக்கின்றோம். நாம் செய்ய முடியுமான தொழிலை தேடுகின்றோம். எங்கள் தொழில் முயற்சிக்கு கரங்கொடுப்போருக்காக காத்திருக்கின்றோம். போர் தாண்டவமாடிய பூமியில் அதன் வழிகளாக வடுக்களாக வாழும் அமக்கு எம் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியை நாம் தேடக்கூடிய ஒரு சொத்து. அப்படி எமது பிள்ளைகள் அனைவரும் தொடர்ச்சியான கல்வியை பெற வேண்டும். அதற்காக உறுதுணை அழியுங்கள். அதற்கான உறுதுணைகள் எமக்கு வேண்டும். இறுதியாக நாம் அமக்குள்ளும் ஒற்றுமையை தேடுவோம். தொடர்ந்து ஓய்வு ஒளிச்சல் இல்லாத முயற்சியை மேற்கொள்வோம். வானம் வசப்படும், கனவுகள் மெய்ப்படும். எங்கள் மைதானத்துக்கு வாருங்கள், எங்களோடு பயணிக்க வாருங்கள். லண்டனிலே நடக்கும் எமது உறவுகளை அவர்களின் திசை நோக்கி நமது அன்பை செலுத்துகின்றோம். அடுத்த வருடம் அங்கினாதபடி பூமி பந்தில் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளும் எமக்காக நடப்பார்கள். யாழ்ப்பாணம் பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆரம்பமாகக்கூடிய தமிழ் பாரா ஒலிம்பிக்கான இந்த நடை இந்த மாத இறுதிப்பகுதியில் அடுத்த மாத ஆரம்ப பகுதியிலே வடக்கு கிழக்கில் நடைபெறப் போகிறது. மூன்று இடங்களிலே இந்த நடைப்பயணம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இப்படியாக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கு ஏன் கரம் கொடுக்க வேண்டும், எங்களுடைய சமூகம் சார்பாக பார்க்கிற போது இவர்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் சொல்லி பல்வேறு விடயங்கள் இங்கிருந்து நேரடி சாட்சியங்களாக கிடைத்திருக்கிறது. இவர்களுக்கான உதவிப்பாடுகள் தேவைப்பாடுகள் என்பது அதிகரித்த வகையிலே தான் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக ஐபிசி தமிழ் மூன்றாவது தடவையாக இவர்களோடு இணைந்து இந்த தமிழ் பாரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதிலே நாங்களும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். யாழ்ப்பாணத்தில் துறையப்பா விளையாட்டரங்கிலே, அதே போல மட்டக்களப்பிலே வெபர் விளையாட்டரங்கிலே இந்த போட்டிகள் எல்லாம் இடம்பெறப் போகிறது. அந்த இடத்திலும் இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய அத்தனை ஆதரவுகளையும் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் உங்களை அன்போடு எதிர்பார்க்கிறோம். தனியே தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல, புலம்பெயர்ந்த தேசங்களிலிருந்து தங்களுடைய விடுமுறைக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சிலரையும் இந்த நடைப்பயணங்களிலே காண கிடைத்தது. இப்படியான வெற்றிகளை தான் இங்கு வாழக்கூடியவர்கள் புலம்பெயர்ந்த சமூகத்திலிருந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைக்கு வந்து ஒளிப்பதிவில் இணைந்திருந்த புவி மற்றும் சதீஷ், அதே போல பலர் எங்களோடு இணைந்திருந்தார்கள். இவர்களோடு வந்து படத்தொகுப்பில் இணைந்திருந்த பவனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்த். வணக்கம் நேர்களே.